ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ. பெரிய பாளையம் அப்படின்ற ஊர்ல சுரேஷ் அவருடைய பொண்ணு நிலா வாழ்ந்துட்டு வந்தாங்க. சுரேஷோட மனைவி உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாங்க. நிலா சின்ன பொண்ணா இருந்ததால அம்மாவுக்கு எங்க ஏங்க போறான்னு சொல்லி சுரேஷோட அம்மாவும் அப்பாவும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. அந்த விஷயமா சுரேஷ் கிட்டயும் பேசினாங்க. மா, என்னால முடியாது. நிஷாவோட இடத்துல வேற யாரையும் வெச்சால பார்க்கவே முடியாது. அதான் நீங்க ரெண்டு பேர் இருக்கீங்களா பாத்துக்கிறதுக்கு? எனக்கு உடம்பு முன்ன மாதிரி இல்லடா சுரேஷ். எத்தனை நாளைக்கு அவளை பாத்துக்க முடியும் சொல்லு அப்படின்னு அம்மா சொன்னதும் சுரேஷ் யோசிக்க ஆரம்பிச்சான். எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது நிஷாவோட அப்பா அம்மா வந்தாங்க. வாங்க அத்தை, வாங்க மாமா, உட்காருங்க உட்காருங்க. என்ன மாப்பிள்ள, நீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொன்னாங்க. வேற பொண்ணு வந்தா என்னோட பேத்தியப்பா எப்படி பாத்துப்பான்னு தெரியல மாப்பிள்ள. அதனால என்னோட ரெண்டாவது பொண்ண நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் எப்படி விஜய் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அது எப்படி முடியும் அத்தை? நீங்க விஜய கல்யாணம் பண்ணிக்கோங்க மாப்பிள்ள. அவ அக்காவுடைய குழந்தைய தா குழந்தையா நினைச்சு பாத்துப்பா. தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க மாப்பிள்ள. எல்லாரும் சொல்றாங்கன்னு சுரேஷ் விஜயும் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சுட்டான். சுரேஷ்க்கும் விஜய்க்கும் கல்யாணமும் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஒரு நாள் விஜய் நிலாவ கொஞ்சிக்கிட்டே சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தா. சொல்ல குட்டி, ஒரு வாய் சாப்பிடுங்க. இந்தாங்க இந்தாங்க ஒரு வாய் சாப்பிடுங்க. அம்மா எனக்கு சாப்பாடு வேண்டாமா? சாப்பாடு வேண்டாம்லாம் சொல்ல கூடாதுமா, என்னோட செல்ல பொண்ணுல சாப்பிடு சாப்பிடு. விஜி நிலா கூட விளையாடிக்கிட்டு நிலாவ சாப்பிட வச்சுட்டான். இத எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த சுரேஷ் விஜி கிட்ட போனா. உங்க அக்கா போனதுக்கு அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசையே இல்லை. அது ஏன்னு உனக்கே தெரியும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கும் போது கூட என் மனசுல பயம் இருந்துச்சு. ஆனா நீ இப்ப நிலாவை பாத்துக்கிறது வச்சு பார்த்தா நீ ரொம்ப நல்லவ. என்ன மாமா, நான் என்ன வேற ஆளா? இதுக்கு முன்னாடி உங்களோட மச்சன்ச்சி, இப்ப நான் உங்களுடைய பொண்டாட்டி. எனக்கு ஏன் தேங்க்ஸ் தான் சொல்றீங்க? நீங்க இப்படிலாம் பேசாதீங்க மாமா. ஐயோ அப்படிலாம் இல்ல, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நான் மனசார ஆசைப்பட்டதா சொன்னேன். விஜி நீலாவ ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டா. அவ ஸ்கூலுக்கு போயிட்டு வர வரைக்கும் அவளுக்காக காத்துக்கிட்டு இருப்பா. நாளுக்கு நாள் விஜய்க்கு நிலா மேல ரொம்ப அன்பு அதிகமாயிடுச்சு. அதே மாதிரி நிலாவுக்கும் விஜய் மேல ரொம்ப அதிகமான அன்பாயிடுச்சு. நாட்கள் அப்படியே போச்சு. விஜய்க்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. நிலாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவளுக்கு விளையாட தங்கச்சி பாப்பா வந்துடுச்சுன்னு. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் விஜய்க்குள்ள மாற்றம் வந்தது. நிலாவ சரியாவே கவனிச்சுக்கிறது இல்ல. எப்ப பார்த்தாலும் அவளோட பொண்ணு கூடயே இருந்தா. வீட்டு வேலை எல்லாத்தையும் நிலாவையே செய்ய வச்சா. ஒரு நாள் சுரேஷ் அவரோட ஃபைல வீட்டுல விட்டுட்டேன்னு அந்த ஃபைல எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வராரு. அப்போ நிலா வீட்டு வேலை செய்யறத பார்த்தாரு. என்னம்மா நீ இந்த வேலை செய்யற? உன்னோட அம்மா எங்க? ஃபர்ஸ்ட் கையில இருக்கீங்களே போடு. அப்பா, என்னோட அம்மா எப்பவோ இறந்து போயிட்டாங்க. இப்ப நம்ம வீட்ல இருக்கிறது என்னோட அம்மா இல்லப்பா சித்தி. சித்திக்கு குழந்தை பிறந்ததுல இருந்து என் மேல அந்த அன்பாவே இல்லப்பா. இதுவே என்னோட அம்மா உயிரோட இருந்திருந்தா என்ன எவ்வளவு அன்பா பாத்திருந்திருப்பாங்க. நிலா அப்படி சொன்ன உடனே ரெண்டாவது கல்யாணம் ஏன் தான் பண்ணிக்கிட்டோம்னு நினைச்சு சுரேஷ் ரொம்ப ஃபீல் பண்ணா. அப்பா என்னால முடியலப்பா, இந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் என்னால செய்ய முடியல. என்ன எங்கயாவது ஹாஸ்டல்ல சேர்த்துடுங்கப்பா, ப்ளீஸ் பா. அடியான் செல்லமே, நான் உயிரோட இருக்க வரைக்கும் உன்னை நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன். வேணா உன் சித்திக்காரி அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கோபமா பெட்ரூம்க்கு போறாரு. விஜி, எதுக்கு நீ இல்லாம வீட்டுல இருக்கிற எல்லாம் இப்படி செய்ய வைக்கிற? நான் எதுக்கு செய்ய சொல்றேன் நிலாமா? அம்மா, நான் வீட்டுல இருக்க வேலையெல்லாம் செய்யறேன். நீங்க தங்கச்சி பாப்பாவை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொன்னா. போய் சொல்லாத, நிலா எங்கிட்ட நடந்த எல்லா உண்மையை சொல்லிட்டா. இனிமே நீ நிலாவை பாத்துக்கலனா உன்னை கட்டாயம் அந்த வீட்டை விட்டு வெளியே அமைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வீட்டை விட்டு வெளில வந்துட்டான். இந்த நிலா எல்லா உண்மையும் அவர்கிட்ட சொல்லிட்டா. இனிமேட்டு அவர் என்னை நம்பவே மாட்டாரு. அவர் என்னை நம்பணும்னா இந்த நிலாவை உயிரோட இருக்கவே விடக்கூடாது. இவளை ஏதாவது பண்ணியே ஆகணும்.
நிலாவ சாகடிக்கணும்னு சாப்பாடுல விஷத்தை கலந்து நிலாக்கு கொடுத்துறா. நிலாவும் அந்த சாப்பாட சாப்பிடுறா. ஆனா நிலாக்கு ஒண்ணுமே ஆகல. எப்படின்னு பார்த்தா நிலாவோட அம்மா ஆத்மா வெளியே வந்து நிலா சாப்பாட்டுல இருந்த விஷத்தை எல்லாத்தையும் எடுத்துறாங்க. அதனால நிலாக்கு ஒண்ணுமே ஆகல. நிலா கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டு வெளிய போனா. அத பார்த்த விஜி, என்ன இவ செத்து போயிருப்பான்னு நினைச்சேன், இவ உயிரோட தான் இருக்காளா, என்னவா இருக்கும் தெரியலையே, சரி அந்த சாப்பாட போய் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நிலா விட்டுட்டு போன கொஞ்சம் சாப்பாட விஜி சாப்பிட்டா. ஐயோ என்னது, வயிறுலாம் வலிக்குது, அம்மா யாராவது காப்பாத்துங்களே, ஐயோ காப்பாத்துங்களே, யாராவது காப்பாத்துங்களே. அப்போ நிலாவோட அம்மா ஆத்மா அங்க வந்தது. அக்கா என்ன காப்பாத்துக்கா, பிளீஸ் அக்கா என்ன காப்பாத்து, அக்கா என்னால முடியல காப்பாத்து, இந்த சாப்பாட தானே என்னோட பொண்ணு சாப்பிட்டிருப்பா, அவளை சாகடிக்கணும் நீ முடிவு பண்ணில, நீ சாகடி, நீ உயிரோடவே இருக்காத, சாவு. அக்கா என்ன மன்னிச்சிடுக்கா, ப்ளீஸ் அக்கா என்ன காப்பாத்துக்கா, நானும் இறந்து போயிட்டா உன்னோட பொண்ணு என்னோட பொண்ணு அம்மாவே இல்லாம வளருவாங்கக்கா, என்ன காப்பாத்துக்கா, அக்கா காப்பாத்துக்கா. அப்படி விஜி சொன்னதும் நிலாவோட அம்மா விஜி மேல இருந்த கோபத்தெல்லாம் மறந்துட்டு விஜிய காப்பாத்திட்டாங்க. அப்புறம் அங்க இருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து விஜி எல்லார் மேலயும் அன்பா இருக்க ஆரம்பிச்சா.